அயல் நாட்டு மண்ணில் ஒரே தொடரில் டெஸ்ட், ஒருநாள் கிரிக்கெட், டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று வெவ்வேறு ஃபார்மேட்டில் அறிமுகமான முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் எனும் சரித்திர சாதனையை படைத்துள்ளார் தங்கராசு நடராஜன். அது மட்டுமல்ல, மூன்று ஃபார்மெட்டிலும் அறிமுகமான போட்டியிலேயே விக்கெட்டுகளை வீழ்த்தியும் அசத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டு நடந்த ஐபிஎல் தொடரில்தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அவர் களமிறங்கினார். ஆனால் அதன் பின்னர் எந்த ஒரு கிரிக்கெட் வீரருக்கும் எளிதில் வாய்க்கப் பெறாத வகையில் நடராஜனுக்கு கிரிக்கெட் வாழ்வில் ஏறுமுகம் கிடைத்தது. இதற்கு முக்கிய காரணம் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நடராஜன் திறம்பட பயன்படுத்திக் கொண்டதே. அது மட்டுமல்ல, தனது யார்க்கர்கள் மூலம் சர்வதேச அளவிலும் கவனம் ஈர்த்துள்ளார். ஐபிஎல் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எப்படி சாத்தியமானது இந்த பயணம்? ஐபிஎல் 2020 சீசனில் சன்ரைசர்ஸ் அணிக்காக 16 போட்டிகளில் விளையாடிய நடராஜன் 16 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஏபி டிவில்லியர்ஸ், விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, ஆண்ட்ரே ரசல் உள்ளிட்ட அபாயகரமான பேட்ஸ்மேன்களின் விக்கெட்டுகளை அவர் வீழ்த்தினார். கடந்த அக்டோபர் 26 தேதி இந்தியாவின் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்துக்கு 4 வலைப்பயிற்சி பந்து வீச்சாளர்களில் ஒருவராக நடராஜன் சேர்க்கப்பட்டார். டி20 தொடரில் இடம்பெற்றிருந்த வருண் சக்கரவர்த்தி காயம் காரணமாக விலகியதால் நவம்பர் 9 தேதி அவருக்கு பதிலாக நடராஜன் டி20 அணியில் சேர்க்கப்பட்டார். டி20 தொடர் ஆரம்பிக்கும் முன்னரே ஒருநாள் தொடரில் இடம்பெற்றிருந்த சைனி காயத்தால் அவதிப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக நடராஜன் நவம்பர் 26 தேதி ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலும் சேர்க்கப்பட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் முதல் 2 போட்டியில் இந்தியா தோல்வியடைந்திருந்த நிலையில் 3 போட்டியில் நடராஜன் அணியில் சேர்க்கப்பட்டார். டிசம்பர் 2 தேதி இந்திய அணி சார்பில் முதன்முதலாக சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் காலடி எடுத்து வைத்தார் நடராஜன். அந்த போட்டியில் அவர் 70 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மார்னஸ் லபுஷேன் தான் நடராஜன் வலையில் விழுந்த முதல் சர்வதேச கிரிக்கெட் பேட்ஸ்மேன். இந்த போட்டிக்கு பிறகு வெறும் 2 டி20 தொடரிலும் அறிமுகமானார் நடராஜன். பிளேயிங் லெவனில் இடம் கிடைத்த நிலையில் டிசம்பர் 4 தேதி தான் விளையாடிய முதல் டி20 போட்டியிலேயே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இந்தியா டி20 தொடரை வெல்ல நடராஜன் முக்கிய பங்காற்றினார். அவரை கௌரவிக்கும் விதமாக தனக்கு கிடைத்த தொடர் நாயகன் விருதை நடராஜன் கையில் திணித்து அழகு பார்த்தார் ஹர்திக் பாண்டியா. நடராஜனுக்கு மகள் பிறந்த போதிலும் குழந்தையை பார்க்கச் செல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வலைப்பயிற்சி பந்துவீச்சாளராக தங்கியிருந்தார். விராட் கோலி தனது மனைவியின் பிரசவத்தை முன்னிட்டு முன்கூட்டியே விடுப்பு எடுத்தது குறித்து டெஸ்ட் தொடரின் போது விமர்சித்திருந்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கவாஸ்கர். இது அந்த சமயத்தில் சர்ச்சையானது. முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வரலாறு காணாத வகையில் இந்தியா அதிமோசமான தோல்வியை சந்தித்த நிலையில் ரஹானே தலைமையில் மீதமுள்ள 3 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை விளையாட துணிந்தது. 2021 ஆண்டு புத்தாண்டன்று நடராஜனுக்கு மேலும் ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. உமேஷ் யாதவ் காயம் காரணமாக டெஸ்ட் தொடரிலிருந்து விலக அவருக்கு மாற்றாக சேர்க்கப்பட்டார் நடராஜன். ஜனவரி 15 தேதி டெஸ்ட் தொடரிலும் அறிமுகமானார் நடராஜன். முதல் நாளில் ஆஸ்திரேலிய அணியில் சிறப்பாக விளையாடி வந்த மேத்யூ வேட் மற்றும் சதமடித்து அசத்திய மார்னஸ் லபுஷேன் என இருவரையும் வீழ்த்தினார். இதையடுத்து அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கிரிக்கெட் உலக அரங்கில் நடராஜனின் வளர்ச்சி நமக்கெல்லாம் உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒன்று என இந்தியாவின் முன்னாள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான பார்த்திவ் பட்டேல் ஒரு இணையதளத்திற்கு பேட்டியளித்துள்ளார். நடராஜனுக்காக மகிழ்ச்சி அடைவதாக இந்திய வீரர் ஷேவாக் ட்வீட் செய்துள்ளார். வாய்ப்புகள் எப்போது எங்கே உங்களது கதவுகளை தட்டும் என தெரியாது. உங்கள் முன் அந்த வாய்ப்பு வரும்போது அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நடராஜன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் தங்களது முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்காக நன்றாக தயாராகி இருக்கின்றனர் என